தினம் மகாபரணி என்கின்ற விஷயத்தை பற்றி உங்களோட பேச போகிறேன். நாங்கள் மூன்று நாளாக தொடர்ந்து மகாலய பட்சத்தை பற்றி பேசிக்கொண்டு வரோம். மகாலய பட்சம் என்றால் என்ன, அந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தனால் என்ன பலனங்களுக்கு உண்டாகும், எங்களை பெற்றோர்களை இறந்து போனவர்களை மதிக்கக்கூடிய நாள், இறந்து போனவர்களுக்குண்டான வழிபாடு செய்ய வேண்டிய நாள், முன்னோர்களை ஆதரிக்க வேண்டிய நாள், என்ன தான தர்மம் செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், இந்த வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த மாலைய பட்சம் 15 நாளைக்குள்ளே தனித்தனியாக சில விசேஷங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதாவது தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் யாரை செய்ய வேண்டும், விதவை பெண்கள் கணவனுக்கு வழிபாடு செய்வது எப்படி, துர்மரணம் அடைந்தவர்களுக்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாலைய பட்சம் 15 நாளில் வரல. அதில் முதலாவதாக வரக்கூடியது மகாபரணி. அந்தந்த விசேஷம் வரைக்கில் அந்தந்த தினத்தில் அந்தந்த விஷயத்தை பற்றி இந்த 15 நாளும் உங்களோட பேச இருக்கிறேன். அதில் முதலாவதாக வரக்கூடியது மகாபரணி. எப்போ வருது, 14ஆம் தேதி மாலைய பட்சம் தொடங்குது, 11ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மட்டும். அதுக்கிடையில் வரக்கூடிய மகாபரணி, இது என்ன மகாபரணி என்றால் என்ன என்றால், யமதர்மராஜனின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். யம தர்மன், நாங்கள் எல்லாரும் இறந்த உடனே முதல்ல யமலோகத்துக்கு தான் போவோம். அங்கே யம தூதர்கள் தான் எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போவார்கள். எங்களுடைய மரணத்திற்கு காரணம் யமன். மரணத்தின் பின்னர் நாங்கள் முதல் சந்திக்கக்கூடிய மனிதர் யமன். யம தூதர்கள் தான் இங்கே வந்து எங்களை யமலோகத்துக்கு அழைத்து செல்வார்கள். ஒரு மனிதன் பூமியில் மரணமடைந்தால் யமதூதர்கள் எங்களை யமனிடம் அழைத்து செல்வார்கள். அங்கே யமலோகத்துக்கு தான் நாங்கள் அங்கே போகிறோம். யமலோகத்தில் இருந்து பார்க்குறோம், நாங்கள் செய்த பாவங்களை பற்றியும் எங்களுடைய புண்ணியங்களை பற்றியும் யமன் கணித்து, அதற்கு பிறகு நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதா, நரகலோகத்துக்கு செல்வதா, சொர்க்கலோகத்துக்கு செல்வதா, பித்ருலோகத்தில் இருப்பதா என்பதை யமன் தான் தீர்மானிக்கின்றான். அப்படிப்பட்ட மரணத்தோட தொடர்புடைய ஒரு மனிதர் யமன். அதே மாதிரி இந்த 15 நாள் நடக்கக்கூடிய இந்த மாலைய பட்சத்துக்குள்ளே பரணி நட்சத்திரம் வந்தால் மகாபரணி என்று சொல்கின்றோம். அதாவது இந்த மாலைய பட்சம் 15 நாள் ஆவணி மாதம் பௌர்ணமியிலிருந்து புரட்டாதி மாதம் அமாவாசை வரை இருக்கக்கூடிய இந்த 15 தினங்களிலே எப்போது பரணி நட்சத்திரம் வருகின்றதோ அதை மகாபரணி என்று சொல்லுகின்றோம். ஏன் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு சிறப்புன்னா, யமனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பதால் பரணி நட்சத்திரத்துக்கு சிறப்பு. யமன் பிறந்த நட்சத்திரம். அன்றைய தினம் பிதுர்களுக்கு அன்றைய தினம் யமனுடைய நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரம் நாங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. யம தீபம் என்கின்ற அதுக்கு பேர் யம தீபம். எப்பவும் யம தீபம் 2 முறை, ஒரு வருடத்தில் 2 முறை அற்புதமான நாட்கள் 2 யம தீபம் ஏற்ற வேண்டும். 1, இந்த புரட்டாதி மாலைய பட்சத்திற்குள் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தாண்டு யம தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றினால் யமன் மகிழ்வார் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. 2, தீபாவளிக்கு முதல் நாள் யம தீபம் ஏற்ற வேண்டும். தீபாவளி எப்போ வருதோ தீபாவளிக்கு முதல் நாள் யம தீபம் ஏற்ற வேண்டும், அப்பொழுது யமன் மகிழ்வார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ யம தீபத்தை ஏற்றினால் யமன் மகிழ்ச்சி அடைந்து இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நரகத்துக்கு அனுப்பாமல் சொர்க்கத்திற்கு அனுப்புவார் என்று ஐதீகம் சொல்லுது. ஒருத்தர் இறந்ததற்கு பிறகும் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி, இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய முன்னோர்கள், அதாவது பூலோகத்தில் வாழக்கூடிய நாங்கள் ஒருவர் இறந்த பின்னர் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இது சொல்லப்படுகின்றது. இங்கே அவர் இறந்துட்டார், அவர் யமனிட்ட போயிட்டார், நாங்கள் இங்கே பரணி தீபம் ஏற்றினால், மகாபரணிக்கு தீபம் ஏற்றி யமனுடைய நட்சத்திரமாகிய இன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபட்டார், யமன் மகிழ்ந்து எங்களை எல்லாம் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை சொர்க்கலோகத்துக்கு மாற்றி அனுப்புவார் என்கின்றது ஐதீகம். அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியமாக இதை நாங்கள் சொல்கின்றது. அதே நேரத்தில் யம தீபத்தை வீட்டில் உயரமான ஒரு இடத்துல தெற்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். தெற்கு திசை, தெற்குத்தான் இறந்தவர்களுடைய திசை, யமனினுடைய திசை. அதனால் யம தீபம் மகாபரணி என்று சொல்லக்கூடிய இறைவன் எங்களுக்கு தந்த ஒரு அற்புதமான நாளாகிய இன்றைய தினம் வீட்டில் உயரமான பகுதியில், மொட்டை மாடியில் ஏற்றலாம், கூரைக்கு மேலே ஏற்றலாம், ஒரு மதலுக்கு மேலே ஏற்றலாம், வீட்டில் உயரமான ஒரு பகுதியில்
நல்லெண்ணெய் விட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தாமரை தண்டினால் ஒரு திரி செய்து தாமரை தண்டில் திரி போற்று இந்த யம தீபத்தை ஏற்று வழிபட்டால் யமன் மகிழுவார். வீட்டில் உயரமான பகுதியில் தெற்கு திசை நோக்கி தாமரை திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு யம அகல் விளக்கை ஏற்றினால் யமன் மகிழ்ச்சியடைந்து நரகத்துக்கு போக வேண்டிய எங்களுடைய முன்னோர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவார் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகும் நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இந்த யமதீபம். அதனால் பெற்றோர்களை இழந்தவர்கள் எல்லோரும் இந்த யம தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இந்த பித்ருக்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய நாட்களில் பித்ருலோகத்தில் இருந்து இந்த பித்ருக்கள் எல்லாம் பூலோகம், நாங்கள் வசிக்கக்கூடிய லோகத்தை பூலோகம்ன்றோம், தேவர்கள் வசிக்கக்கூடிய லோகம் சொர்க்கலோகம்ன்றோம், நரகம் செய்த பாவிகள் வசிக்கக்கூடிய லோகம் நரகலோகம், யமன் இருக்கிற லோகம் யமலோகம், பித்ருக்கள் வாழும் லோகம் இந்த மாதிரி பலவிதமான லோகங்கள் இருந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த பூலோகத்திற்கு வந்த பித்ருக்கள், நான் சொன்ன மாதிரி பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களை யமன் 15 தினங்கள் நீங்கள் பூலோகத்திற்கு சென்று உங்களுடைய சந்ததியோடு வாழ்ந்து அவர்கள் தரக்கூடிய உணவை உண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு 15 நாள்கள் அதாவது இந்த புரட்டாதி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று திரும்பி வாருங்கள் என்று யமன்ற உத்தரவுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த யம தீபத்தை நாங்கள் ஏற்றி வழிபட்டால் இப்படி வந்த பித்ருக்கள் எல்லாம் திரும்பி யமலோகத்துக்கோ பிதுர்லோகத்துக்கோ செய்யும்போது அவர்களுக்கு ஒரு வெளிச்சம், இல்லாட்டி இருட்டுக்குள்ளே தட்டு தடுமாறி இருட்டுக்குள்ளே கிடங்களை விழுந்து மலச்சரிவில் விழுந்து வெளிச்சம் இல்லாமல் கஷ்டப்பட்டு திரும்பி செல்வார்கள். ஆனால் நாங்கள் பரணி நட்சத்திரத்தண்டு யமனை நினைத்து இந்த யம தீபத்தை ஏற்றினால் ஓ திரும்பி செல்லக்கூடிய பித்ருக்களுக்கு அவர்களுடைய பாதையில் வெளிச்சம் கிடைக்கும் என்று நாங்கள் சொல்கிறது. ஒரு இந்த பித்ருக்கள் திரும்பி போயக்குள்ள இருட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு போகாமல் ஒரு தீப ஒளியில் அவர்கள் செல்வார்கள். அதனாலேயும் நாங்கள் இந்த யம தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த யம தீபம் ஏற்றி பித்ருக்களை யமனை வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்திலே அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் என்றது உண்டு. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி பித்ருக்கள் வந்து நரகத்தில் இது போக வேண்டிய பித்ருக்களை சொர்க்கத்துக்கு யமன் மகிழ்ந்து அனுப்பி வைப்பார். இதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றைய நாட்களில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த மகாபரணி என்றாவது தர்ப்பணம் செய்து பித்ருக்களை வழிபட வேண்டும். மற்றைய நாட்கள்னால் இந்த மாலைய பட்சம் என்று சொல்லக்கூடிய 15 நாளும் எங்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாட்டி கூட அந்த புரட்டாதி அமாவாசையில் செய்யணும். மகாபரணி என்கின்ற இன்றைய தினங்களில் தர்ப்பணம் செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், பித்ருக்களை வழிபாடு செய்யுங்கள், வீட்டில் இறந்தவர்களுடைய படத்திற்கு நெய்தீபம் ஏற்றுங்கள், துளசி மாலை போடுங்கள், கோயிலில் போய் அவர்களுக்கு மோட்ச அர்ச்சனை செய்யுங்கள், பிராமணர்களுக்கு அரிசி மரக்கறி வாழைக்காய் தானம் செய்யுங்கள், முதியவர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு சாப்பிட வழியில்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள், வீட்டில் சமைச்சு கொண்டு போய் பாசத்தை கொடுங்கோ, இதெல்லாம் செய்தீர்களாக இருந்தால் நரகத்தில் வாழக்கூடிய எங்களுடைய மூதாதையர்கள் சொர்க்கத்தில் வாழ வேண்டிய தன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறது. மற்றொரு விஷயம் என்னென்னா துர்மரணம் அடைந்தவர்கள், துர்மரணம் அடைந்தவர்கள் அதாவது துர்மரணம் என்ற எப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் 70-80 வயசும் வாழ வேண்டும், 40 வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார், இன்னொருத்தர் 50 வயசில் புற்றுநோய் வந்து இறந்து போனார், இன்னொருத்தர் 45 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார், இன்னொருத்தர் ரோட்டில் போயக்கில் விபத்தில் இறந்துட்டார், இன்னொருத்தர் கடலில் இருந்து செத்துட்டார். இந்த மாதிரி துர்மரணம் அடைந்தவர்களுக்கு எல்லாம் பித்ரு பூஜை செய்ய வேண்டிய நாள் இந்த மகாபரணி. துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இந்த பித்ரு பூஜை, சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய நாளைத்தான் நாங்கள் மகாபரணி என்று சொல்கிறோம். திரும்பி செல்லக்குள்ளே அந்த மகாபரணி தீபம் ஏற்றினால் வெளிச்சம் நடக்கும். துர்மரணம் அடைந்தவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறோம், உடம்பு கிடைக்காதவர்கள், ஐயா தண்ணியில் குளிக்க போனார், ஆற்றுல விழுந்து இறந்துட்டார், நாங்கள் தேடி பார்த்தோம் அவரோட உடம்பு கிடைக்கவே இல்லை, இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும், இந்த மகாபரணி அன்றைக்கு அவர்களுடைய படத்துக்கு நெய்தீபம் ஏற்றி துளசி மாலை சாத்தி கோயிலில் போய் மோட்ச அர்ச்சனை செய்யலாம். எங்களுக்கு இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தாரையா இப்போ இருந்து காணாமல் போயிட்டார், 4 நாளைக்கு பிறகு அவட்ட பொடி தண்ணியிலேருந்து கிடச்சிது, இப்போ செத்தாருன்றே எங்களுக்கு தெரியலை. அவர்கள் எல்லோரும் மகாபரணி அன்றைக்கு செய்யலாம்.
துருமரணம் அடைந்தவர்கள் தூக்கு போட்டுட்டு இறந்துட்டார் ஐயா, தூக்கில் தொங்கிட்ட, அப்போ என்ன செய்யலாம், மகாபரணி அன்றைக்கு பித்ரு பூஜை செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு வந்தால் ஆயுள் தோஷம் நீங்கி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ்வீர்கள் என்ற வாழ்த்தை வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.